பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 2 நாட்களும் தேவனை தேட வேண்டும் என்ற குறிப்பை வைத்து நாம் செப்பனியா 2:3 மையமாய் வைத்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். செப்பனியா 2:3 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், உடைய நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய கோபத்தின் நாட்களில் மறைக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனை தேடுகிற காலம், கர்த்தரை தேடும்போது எப்படியெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து தொடர்ச்சியாக 2வது குறிப்பை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2வது குறிப்பை நம்ம இயேசுவின் நாமத்தில் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவனுடைய செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிறவர்கள் மூழ்கி போவதில்லை, தேவனை தேடுகிறவர்கள் கைவிடப்பட்டு போவதில்லை என்று நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடுங்க. உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரால் நிறைவாக்க முடியும். நம்ம செய்வதெல்லாம் தவறு. என்ன செய்கிறோம், ஒரு பண தேவை வந்த உடனே ஒரு சில ஆட்களை நம்ம வச்சுருக்கணும், இல்லை அந்த ஆட்கள்கிட்ட போனால் பணம் கிடைக்கும், அவங்களை கேட்டால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மென்டாலிட்டியை வைத்து இந்த காரியத்திலேயே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தேவை வந்த உடனே அந்த ஆள்கிட்ட தெரியப்படுத்திடுறோம், ஒரு தேவை வந்த உடனே அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிடுறோம். அப்போ என்ன நடக்குது, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், உன் தேவைக்காக என்ன தானே நீ பார்க்கணும், ஏன் மனுஷனை பார்க்குற, என்ன தானே தேடணும், உன் தேவை சந்திக்கப்பட கர்த்தராகி என்னை பார், என்னை தேடு, நான் உன் குறைவை நிறைவாய் மாற்றுவேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு சில ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன் ஊழிய பாதையில், அவருடைய பணத்தேவை வந்த உடனே கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார் என்று சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படின்னு கேட்க மாட்டாங்க, மனுஷர்களை தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது என்று தான் 121வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை நோக்கினான், தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார், அவன் குறைவை எல்லாம் நிறைவாக மாற்றி ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு தேவை வந்த உடனே மனுஷன்கிட்ட போய் நிற்காதீங்க. அது எவ்வளோ கோடிக்கணக்கான தேவையாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான தேவையாக இருந்தாலும் சரி, பண நெருக்கடி வந்த உடனே கர்த்தர்கிட்ட போங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தரை தேட பழகுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. வேதனையாக இருக்குது, என்ன செய்தனே புரியல, பணம் நெருக்கடியாக இருக்குது, நாளைக்கு இந்த பணம் கொடுக்கணும், என்ன செய்யறது என்று சொல்லி நீங்கள் கதறாமல் புலம்பாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட அழுது அழுது ஜெபம் பண்ணுங்க. நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யணான்ற நயாட்ட போய் கையேந்தி நிற்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் தேவை சந்திங்க, என் குறைவை நிறைவாக மாற்றுங்கன்னு சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடாமல் மனுஷனை தேடினா கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குறீங்க, இன்னொரு கடன் குட்டி போட்டு அப்படியே பெருகிட்டே போகுது, தீர்வு வரலை. இயேசுவை தேடுங்க, தீர்வு வரும். உங்கள் குறைவுக்கு நிறைவாக்கப்படுவதற்கு இயேசு தான் வழி. அப்போ இயேசுடைய பாதத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண பழகுங்க. இனி மனுஷர்களை தேடுவதை ஸ்டாப் பண்ணிடுங்க. டோ சர்ச் நாட் பீப்புள், சர்ச் காட்ஸ் பிரசன்ஸ். டோன்ட் ரன் ஆஃப்டர் பீப்புள், ரன் ஆஃப்டர் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த தேவை இருக்குது, என் குடும்பத்துக்கு இந்த தேவை இருக்குது, எங்களுக்கு கையில் பணம் இல்லை, நீங்கள் தானே எங்கள் தகப்பன், என்ன தேவை சந்திங்க, குறைவை நிறைவாக மாற்றுங்க, இயேசுவே ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் தெரியுமா? உங்கள் கையில் பணம் இல்லாத நேரத்தில் ஆட்களை தேடி போகாமல் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இந்த பண குறைவை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் குறைவுகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்தி பாருங்க. உங்கள் தேவையை சந்திப்பதற்கு கர்த்தர் யாரோ ஒருவரோடு பேசுவார், நீங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் யாரோ ஒருவரோடு பேசுவார், கர்த்தர் யாரையும் அனுப்புவார்.
என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு தேவை இருக்கும், நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்பேன். கர்த்தர் என் தேவை சந்திக்கும்படி ஆட்களை பயன்படுத்துவார். நான் கேட்க மாட்டேன், நான் தேட மாட்டேன், ஆட்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் கர்த்தர். நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஒத்தாசை அவரிடத்துலேருந்து வரும், மனுஷங்கிட்டேருந்து வராது. மனுஷ தயவை உண்டாக்குகிறவரும் அவர் தான். மனுஷரிடத்திலிருந்து பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டாதான் வரும். ஆனால் நீங்கள் மனுஷங்கிட்ட போகக்கூடாது. தேவைக்காக இயேசுவை பாருங்க. உங்கள் தேவை சந்திக்கப்பட, உங்கள் குறைவு நிறைவாக்கப்பட இயேசுவை தேடுங்கள். இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ண பழகி கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் தேவை இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். உடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது பிரதர், குழந்தை பாக்கியம் இல்லை, இது ஒரு குறைவு. இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? வசனம் சொல்லுது, வசனத்தை வச்சு ஜபம் பண்ணீங்களா? வசனத்தை வைத்து ஜபம் பண்ணுங்க. சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் தங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அபார்ஷன் பண்ணியிருந்தால் அது ஒரு பாவம். மறுபடியும் குழந்தை பிறக்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினா மட்டும் தான் முடியும். ஆரம்பத்தில் குழந்தை உட்கார்ந்த உடனே அபார்ஷன் செய்கிறது, அபார்ஷன் செய்த பிறகு இப்போ ஜெபம் பண்ணுறது, குழந்தை இல்லையாண்டவர் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு சொல்லி இப்போ வந்து மருத்துவர்கள் எல்லாம் தேடி போகிறது. கர்த்தர் அதில் ஒரு தடை வச்சிருக்கிறார், அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அபார்ஷன் செய்வது ஒரு கொலை செய்வதற்கு சமம். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பணும் இல்லை? நீங்கள் அதுக்கு மனம் திரும்பி ஜெபம் பண்ணீங்களா? ஏசு ஏன் இன்னும் அற்புதம் செய்யலை? கர்த்தர்கிட்ட உபவாசம் பண்ணி நாங்கள் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் இயேசு அற்புதம் செய்வார், இறங்குவார். இதை செய்யாமல் 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் நடக்காது அற்புதம். அந்த கேம்ப்புக்கு போகிறது, இந்த கேம்ப்புக்கு போகிறது, அந்த ப்ரேயருக்கு போகிறது, இந்த ப்ரேயருக்கு போகிறது, நீங்கள் ஏசு பார்ப்பார். நீ செய்த பாவத்தை நீ உணர்ந்து மனம் திரும்பி என்கிட்ட வந்தால் ஒரு வேளை நான் இறங்குவேன். அதை செய்யணும். ரெண்டாவது, நீங்கள் நான் அதெல்லாம் செய்யலை பிரதர், நாங்கள் அபாஷனே பண்ணல, ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா வசனத்தை வைத்து இயேசுவை தேடினீங்களா? கர்த்தர் பைபிளில் சொல்லியிருக்கிறார்ல, மலடியை பிள்ளைதாச்சியாக மாற்றி வீட்டில் குடியிருக்க செய்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை வாயில் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் இல்லை? கர்த்தரை தேடணும், கான்ஸ்டண்ட்டாக தேடணும், இடைவிடாமல் தேடணும். ஒரு நாள் தேடி அற்புதம் நடக்கலைன்னா சோர்ந்து போவதல்ல, தொடர்ச்சியாக கர்த்தரை தேடணும். உபவாசம் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி வசனத்தை வைத்து வைத்து ஜெபிக்க ஜெபிக்க தேட 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 யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமலே இயேசு உங்கள் கற்பத்தை திறந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரால் அந்த குறைவை நிறைவாக மாற்ற முடியும். இதை செய்து பாருங்கள், இயேசு அற்புதம் செய்து விடுவார். பிரியமானவர்களே, உங்கள் குறைவு எதுவாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் இயேசுடத்தில் வாங்க, இயேசுடத்தில் தெரியப்படுத்துங்க, இயேசுவை தேடுங்க தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆண்டவரை தேடுவீங்களா? கையில் 1 ரூபாய் இல்லை பிரதர், சாப்பாடே இல்லை. கர்த்தரை தேடுங்க, யார்கிட்டே போகாதீங்க. 1 பைசா வாங்காமல் காசு இல்லாத நேரத்தில் கர்த்தரை தேடுங்க. பணம் இருக்கும்போது தேடுங்க, பணம் இல்லாத நேரத்தில் தேடுங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆசீர்வத்து நடத்துவார். கர்த்தர் உண்மை உள்ளவர், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். தினந்தோறும் கைகளில் டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணி கையில் இருந்த பணம் எல்லாம் பிரயாணத்துக்கு அவர் செலவு செய்து, கையில் பணம் இல்லாமல் 3 நாட்கள் சாப்பிடாமல் அவர் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு ஆல மரத்துக்கு கீழே படுத்து கொண்டிருந்தார். சோர்ந்து போன நிலைமையில் அவருடைய சரீரமெல்லாம் களைப்போடு சோர்ந்து போய் படுத்து கொண்டிருந்தார். பசி, 3 நாட்கள் சாப்பாடு இல்லை, வெறும் தண்ணி, சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போனார். திடீரென்று மேலேருந்து ஒரு பொட்டலம் அவர் படுத்திருக்கிற அந்த இடத்துல விழுந்தது. அவர் எடுத்து திறந்து பார்த்தா பிரியாணி, சூடான பிரியாணி அந்த இடத்துல, அந்த பொட்டலத்தில் காணப்பட்டது. மேலே பார்க்கும்போது ஒரே ஒரு காக்கா இருந்தது. மறுபடியும் அது காக்காவை திரும்பி பார்த்தா அந்த காக்கா காணோம். ஏன்? கர்த்தர் இந்த தேவ மனிதனுடைய குறைவை நிறைவாக மாற்ற, அவருடைய பசி என்கிற அந்த பசியின் குறைவை நிறைவாக மாற்ற
ஆண்டவர் எலியாவுக்கு எப்படி காடை காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தாரோ, அதே போல இந்த ஊழியக்காரன் கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். அவர் ஆச்சரியமான தேவன், அவர் அற்புதமான தேவன். நீங்கள் அவரை மட்டும் தேட பழகி கொள்ளுங்க, அவரோட பேச பேச இன்வால்வ் ஆக ஆக கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே வருவார். உங்கள் தேவையெல்லாம் அவர் சந்தித்து ஆசீர்வாதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாருங்க. இனி எத்தனை காலம் மனுஷன்கிட்ட போய் நிற்பீங்க? மனுஷனை தேடி ஆண்டவரை மட்டுப்படுத்தி மனுஷனை உயர்த்தி என்னங்க வாழ்க்கை இது? உங்கள் குறைவு எதுவாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியல. இயேசு கிட்ட வாங்க. வயிற்று வலி வந்த உடனே பாபா கிட்ட போகிறது புகை போட்டுவா வர, இதை குறித்தெல்லாம் நாம் வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். கர்த்தரை மட்டும் தேடுங்க, இயேசுவை மட்டும் தேடுங்க. இயேசு பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிறவனை கர்த்தர் கைவிடுவதில்லை, ஆண்டவரை தேடுகிறவனை கர்த்தர் கைவிட்டு போவதும் இல்லை. கர்த்தரை தேடினால் நீ பிழைப்பார், இல்லாவிட்டால் இல்லை. சிம்பிள், கர்த்தரை தேடுங்க, பிழைத்திருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? கான்ஸ்டண்ட்டாக தேடுவேன், நான் இனிமேல் உறுதியாக தேடுவேன், இடைவிடாமல் தேடுவேன், என் கர்த்தரை தேடுவேன். என்ன இருக்கோ இல்லையோ கர்த்தரை தேடிட்டே இருப்பேன். எனக்கு அவர் அற்புதம் செய்யட்டும், அவர் என் குறைவை நிறைவாக்குவார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு கண்டடைவார். அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அவரை பார்க்கவும் முடியும். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென்.